வணக்கம் திராவிட செல்வன் சார். அனைத்து டிஎம்எஸ் ரசிக பெருமக்களுக்கும் வணக்கம். அப்புறம் நேற்று உள்ள பதிவுகளில் கொஞ்சம் நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருந்தது, அதை பார்த்தேன். அப்புறம் அதில் நேற்றுல டிஎம்எஸ் ஐயாவுடைய அந்த ஜெய்சங்கருக்கு அவர் முத முதல்ல படித்த பாடல் இரவு பகலுமா? ஆ ஆமாம், அருமையான பாடல் அது. டிஆர் பாப்பா அவங்க இசையில் டிஎம்எஸ் ஐயா முத முத படித்தது. அந்த பாடல்கள்லாம் பார்க்கும்போதெல்லாம் அந்த அப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு பாடலே ஜெய்சங்கர் குரலில் அப்படியே கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம், சூப்பராக இருந்தது அந்த பாடல். அப்புறம் நம்ம இன்றைக்கி இந்த தமிழ் மொழி செம்மொழியாக ஆன ஒரு தினம். ஆமாம், அந்த தினத்திற்காக மதுரை குரு போட்ட ஒரு பாடல், நாடோடி மன்னன் பாடல், ஐயா படித்தது, டிஎம்எஸ் ஐயா படித்தது, செந்தமிழே வணக்கம். அதை நம்ம திராவிட செல்வன் சார் வந்து நல்லா கலைஞர் படத்தையும் அவங்க தாய் தகப்பம் படத்தையும் போட்டு டிஎம்எஸ் ஐயா படத்தையும் போட்டு நல்லா அழகாக பண்ணி வச்சுருந்தார். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆமாம், ஏன்னா இது அவங்க அப்பா அம்மா படத்தை போடுறதுக்கு சரியான ஆள்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திமு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிர ரசிகர்கள் அவங்க. ரசிகர்னு சொல்கிறத விட பக்தி. ஆமாம், அது உண்மையிலே அவங்க சரியான தகுதியான ஆள்க. கடைசி வரைக்கும் அந்த கலைஞர்களுடைய இதுதான் தனது செல்வனுக்கு பேரே திராவிட செல்வன் அப்படின்னே தானே வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பற்றுதல் உள்ளவங்க. அருமையான பாடல், நல்லா அந்த வீடியோ நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி திராவிட செல்வன் சார், தேங்க்யூ. அப்புறம் இந்த ஒரு டிஎம்எஸ் ஐயாவுடைய படத்தை ஒருத்தர் வரைகிறார், லெஃப்ட் ஹேண்டு, அவர் எழுதுகை பழக்கம் உள்ளவர். எப்படி அழகாக பிறஞ்சிருக்கார் பாருங்கள். அதுக்கு போட்ட பாடல் மேட்சிங் பாடல் நம்ம சபாஸ்மினா ஐயா டிஎம்எஸ் ஐயா படித்தது, சித்திரம் பேசுதடி, ரொம்ப ரசித்து பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்புறம் நீங்கள் இன்னொரு பாடல் ஒன்று போட்டிருந்தீங்க, ஐயா டிஎம்எஸும் சீர்காழி கோவிந்தராஜனும் அவர் ஐயாவும் படித்த ஒரு பாடல். அதில் உங்கள் அப்பா அம்மா படத்தை போட்டு மெழுகுவர்த்தியெல்லாம் போட்டு வச்சுருந்தீங்க. வேலை வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பாடல், அது ஒரு நையாண்டி பாடல் மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி படிக்கிறாங்க. அது என்ன பாடல் ஞாபகம் இல்லை, ஆனால் சூப்பர் பாடல், அருமையாக இருந்தது. ஆமாம், வேலை வந்துட்டு ஐயா நான் போகிறதுக்கு வேலை வந்துட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த இதை, அதில் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற டயலாக் கீழாக்கெல்லாம் கேட்கும்போது அருமையாக இருந்தது. அது எந்த பாடல் எனக்கு தெரியல ஐயா, நல்லா நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை, இன்றைக்கி தான் கேட்குறேன், சூப்பராக இருந்தது. ஆமாம், அப்புறம் மதுரை குரு நேற்று உள்ள ஒரு இதில் ஆமாம் ஒரு இரவு பகலும் பாடல் ஒன்று போட்டிருந்தார், கரெக்டு. இன்றைக்கி நேற்று ஐயா போட்டிருந்தார், இன்றைக்கி போட்டது தான் மதுரை குரு, கரெக்ட், சூப்பர். அப்புறம் நிறைய பழைய பாடல்கள்லாம் அருமையான இது, திராவிட செல்வன் சாரும் போட்டிருந்தீங்க, மதுரை குருவும் போட்டிருந்தீங்க, அவ்வளோ ஐயாவுடைய குரலில் ஜெகஜோதியாக இருந்தது. அதேமாரி பக்தி பாடல் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சது, அந்த முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிலும் இணை தீருமே பற்றிய பிணியும் தீருமே இந்த மாதிரி அந்த பாடல்லாம் பழைய பாடல் நல்லா எனக்கெல்லாம் அந்த பழைய கோயில்களில் கேட்டு கேட்டு தான், என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இப்போ கோயில், அந்த மார்கழி மாதம் போடுவாங்க, நல்லா ரொம்ப ரசித்து கேட்டேன், நல்லா இருந்ததுயா. ஆக இன்னைக்கு வந்து சிறப்பாக செம்மொழி, தமிழ் மொழி செம்மொழியான தினம். ஆமாம், அது கலைஞனுடைய பெருமுயற்சியில் தான் அதாச்சு. அந்த அதுக்கு போட்ட வீடியோவும் சூப்பர், சூப்பர்னா செம்ம சூப்பர். அந்த பாடலையும் கண்டுபிடிச்சி போட்டு அடிச்சிட்டிங்களே, ஆ மதுரை குரு அந்த பாடலை போட்டிருந்தார், ரொம்ப சூப்பர். அப்புறம் எஸ்எஸ்ஆர் படித்தது, அந்த 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 பழைய நேரத்தில் உள்ள அந்த இதெல்லாம் நம்ம கனகசுந்தரம் பே கனகசுந்தரம் கனக சிதம்பரம் ஐயா அருமையாக அவ்வளோத்தையும் விழாவறியாக சொல்லியிருந்தார். அதை கேட்டாலே என்னென்ன பாடலாம் வந்துச்சுன்னே பார்த்துடலாம், சூப்பராக இருந்தது. ஆமாம், அதேமாதிரி நாமக்கல் எம்ஜிஆர்னுடைய ரெண்டு வீடியோ, அது
டிஎம்எஸ் ஐயாவுடைய குரல்ல எம்ஜிஆர் பிடிச்ச பாடல்கள் இவர் ஆடுறது நல்லா இருக்கு. லொகேஷன் எல்லாம் சூப்பர் லொகேஷன் செலக்ட் பண்ணிக்காரு 1100 பாடலுக்கு. அருமையான இடம்ல செஞ்சி செஞ்சி கோட்டை தானே அது. நல்லா பண்ணியிருக்காரு. நாமக்கல் மணி வந்து பண்றதோட வந்து அது ஒரு டைப், அவர் வந்து உட்கார்ந்த இடத்துலயே எல்லாம் சமாளிச்சிடுறாரு. ஆமா, இவரு நல்லா அந்த காஸ்ட்யூம் அதே மாதிரி போட்டுக்கிட்டு மேக்கப்பும் அதே மாதிரி பண்ணி அந்த அவர் எம்ஜிஆருடைய ஆக்ஷன் அப்படியே கவனிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரசிச்சு பார்த்தோம். ரொம்ப நன்றி திராவிட செல்வன் சார். மா மூணு மறந்துட்டேன், நான் பேசுனதுக்கு ஒரு படம் போட்டிருந்தீங்களே அதில் கொஞ்சம் ஃபோட்டோ ஷாப்பி பண்ணி முடியெல்லாம் கருப்பாக்கி நல்லா இருந்தது, பரவாயில்லையே. அப்போ இன்னும் பல கெட்டப்பில் போடுவீங்க, போடுங்க ரசிச்சு பார்ப்போம், நல்லா தான் இருக்கு. எனக்கு டை ஒத்துக்கிடாது, இல்லைன்னா நான் டை அடிச்சிருப்பேன், டை ஒத்துக்கிறது இல்லை. ஒரு தடவை தெரியாமல் போட்டு மாட்டி அப்புறம் டாக்டர்கிட்டலாம் போய் ஊசியை போட்டு ஒரு 4-5 நாள் வெளியே வரல, 3 வீதியெல்லாம் வீங்கி போச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், சரி வயசுக்கு தான் நடந்துக்கிட்டா தப்பிச்சோம். அப்பவும் இளமை இளமைன்னு போனால் எங்கே போகிறது. தேங்க்யூ தேங்க்யூ திராவிட செல்வன் சார். அனைத்து டிஎம்எஸ் ரசிக பெருமக்களுக்கும் இனிய இரவு வணக்கம். வழக்கம் போல் திராவிட செல்வன் சாருக்கு டபுள் குட் நைட். இன்னைக்கு இந்த தமிழ் மொழி செம்மொழியான அந்த தினத்தில் நல்ல நல்ல பாடல்களில் போட்டு பண்ணிட்டிய தவப்புதல்வன் பாட்டு அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, எத்தனை தடவை கண்ணை மூடிட்டு கேட்பேன் அப்படியே ரசித்து. என்னமோ நானே சிவாஜி மாதிரிலாம் நினைப்பேன். ஆமாம், அந்த டிஎம்எஸ் ஐயோடைய குரல் அப்படிப்பட்ட குரல். ஆமாம், எரிய அந்த விளக்கு அவர் படிக்கிற பாடல் அந்த ராகத்தை படித்தா விளக்கு எரியும்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். மழை வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ராகத்தை படித்தா மழையே வருங்கிறாங்க. சூப்பர் சூப்பர் அருமையான பாடல் ஐயா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 கோவையிலிருந்து மகாவிஷ்ணு. தேங்க்யூ திராவிட சார், தேங்க்யூ, நாளை பார்க்கலாம்.